2020 ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். 2020 முதல் 2022 வரைக்கும் உண்டான, அதாவது 1/9/2020 முதல் 2/3/2022 வரைக்கும் உண்டான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். 18 மாதங்களுக்கு பிறகு, அதாவது 1.5 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியானது காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் வீடான தனவாக்கு ஸ்தானத்திற்கு ராகுவும் 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானத்திற்கு கேதுவும் பெயர்ச்சியாகிறார். ராகு மிதுனத்திலிருந்து ரிஷபத்துக்கு வருகிறார், அங்கு வந்து நீசமாகிறார். கேது தனுசிலிருந்து விருச்சகத்துக்கு வருகிறார், அங்கு வந்து உச்சமடைகிறார். எப்பொழுது இந்த பெயர்ச்சி நடைபெறும் என்றால், வாக்கிய பஞ்சாங்கப்படி நிகழும் சாறுவரி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி 1/9/2020 செப்டம்பர் செவ்வாய்க்கிழமை அன்று ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷபராசிக்கும், கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த ராகு கேது பெயர்ச்சி பலனை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ராகு கேது பற்றி சில விஷயங்களை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர்களுடைய பலன் என்னங்கிறது நமக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் பொறுமை கேளுங்க, பிற்பாடு நான் பலனை சொல்கிறேன். நவகிரகங்களில் சர்ப்ப கிரகம் என்று அறியப்படுவது இந்த ராகு கேது. அதாவது குருவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், இல்லை மற்ற கிரகங்களாக இருக்கட்டும், இவங்களாம் எப்பயாவது தான் வக்ரகதி அடைவாங்க. ஆனால் இந்த ராகு கேது இருக்குது பார்த்தீங்களா, இவங்க எப்பொழுதுமே வக்ரகதியிலே இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட புத்தியை வக்கர புத்திங்கிறதுனால. ராகு வந்து கொடுத்து கெடுப்பார், கேது வந்து கெடுத்து கொடுப்பார் என்பார்கள். ராகு பகவான் யோககாரகர், கேது ஞானகாரகர். இந்த சூரியன், சந்திரன், சனி, குரு, சுக்கரன், செவ்வாய், புதன் இந்த 7 கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களாம் கிளாக் வைஸாக சுற்றுனாங்கன்னு வச்சிக்கலாம். அதாவது கிளாக் வைஸ்னால் கெடிகாரம் உள்ள எப்படி உங்களுக்கு சுற்றுன்னு தெரியும், அது மாதிரி சுற்றுனாங்கன்னு வச்சிங்களா, இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பய பிள்ளைங்களும் ராகு கேது மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆண்டி கிளாக் வைஸாக சுற்றுவாங்க. அதாவது அப்படியே ஆப்போசிட்டாக சுற்றுவாங்க. அதாவது 4-5 பிள்ளைங்க இருக்கிற ஒரு குடும்பத்தில் பார்த்தோம்னா ஏதாவது 2 பிள்ளைங்க வந்து உருப்பிடாமல் இருக்கும், தரதலையாக இருக்கும். அது மாதிரி இந்த 9 நவகிரகங்களில் இந்த 2 கிரகமும் தரதலை பிடிச்ச கிரகம்னு சொல்லணும். அதாவது தரதலை பயப்புள்ள கிரகம்னு சொல்லலாம். இதுங்களுக்கு சொந்த வீடும் கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாது. அப்படியே தண்ணி தெளித்து விட்ட மாதிரி ஊதாரியாக அலையிறது தான் இதுங்களோட வேலை. ஒருத்தருடைய ஜனன ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்கிறாரோ அதுவே அவங்க விட வச்சுப்பாங்க இந்த 2 பேரும். இந்த 2020 ராகு கேது பெயர்ச்சி பலன்களில் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விருச்சக ராசிக்கு விசாகம் 4ஆம் பாதம் அனிசயம் கேட்டய முடிய உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்கள். விருச்சக ராசினியர்களே, கடந்த 1.5 வருட காலமாக விருச்சக ராசிக்கு 8 இருந்த ராகு இப்போது 7ஆம் இடத்துக்கும், இதுவரை 2 இருந்த கேது இப்போது ஜென்ம ராசிக்கு மாறியிருக்கிறார். அதாவது உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறார். கடந்த காலத்தில் ராகு கேது உங்கள் ராசிக்கு இருந்த இடம் எப்படிப்பட்டிருந்தா அவ்வளோ சிறப்பானதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிலருக்கு சில நன்மைகள் நடந்தன, ஆனால் பொதுவாக பலருக்கு பல கெடுதல் தான் அதிகமாக நடந்திருக்கு. இதில் வேடிக்கை என்னன்னு பார்த்தோம்னா, நன்மைகளை அணிவித்தவர்களை கெடுதலை அதிகமாக சந்தித்தவர்கள் உண்டு, கெடுதல்களை சந்தித்தவர்களில் நன்மைகளை அணிவித்தவர்களும் உண்டு. அப்படியே மாறுபட்டுருக்கு பாருங்கள். அதுக்கு தான் சொல்கிறேன், ராகு வந்து கொடுத்து கெடுப்பார், கேது வந்து கெடுத்து கொடுப்பாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு அதாவது விருச்சக ராசிக்கு ஒரு புறம் பார்த்தீங்கன்னா 7.5 சனி ஜென்மச்சனியெலாம் படாது படுப்படுத்தியிருக்கோம். அதாவது 7.5 சனி ஜென்மச்சனி, குரு 12ல் மறைவு, உடல்நலத்தில் வைத்திய செலவு, சிலருக்கு பட்ட காலையில் படு என்பது போல் அடிபடுற இடத்துலையே அடிபட்டு நோக வச்சுருக்கோம். அது பதவி உயர்வு சில பேருக்கு வந்திருக்கும், வரும் பண வருமானம், சம்பாத்தியம், சைடு பிஸ்னஸ் ஆதாயம், புதிய வாகனம் வாங்குறது, கார் வாங்குறது, வண்டி டூ வீலர் போன்ற வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புலாம் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லை, உடன் பிறந்தவர்களில் இப்படிப்பட்ட நன்மைகளை செஞ்சு விட்டு என்ன பண்ணியிருப்பார், உடன் பிறந்தவர்களை மாமா பையன், மாமா பையன், பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், இவங்க மூலமாக இருக்கக்கூடிய பகையெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். விருச்சக ராசினியர்கள் அவங்களால சின்ன மன வருத்தம், பூர்வீக சொத்து சம்பந்தமான விவகாரம், பாச போராட்டம், கௌரவ போராட்டம், விபத்து போன்ற சங்கடங்களையும் சில பேர் சந்திச்சிருக்கலாம். அது வந்து அவங்களுக்கு தசாபூர்த்திக்கு பலனுக்கு தகுந்த மாதிரி சில பேருக்கு பலனை அனுபவிச்சிருக்கலாம். மிதுனத்தில் இருந்த ராகு விருச்சக ராசிக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடங்களை பார்த்தார் ஏற்கனவே. இப்போ தனுசுயில் இருந்த கேது 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களை பார்த்தார். எனவே பல தொழில்துறையிலையும் இருக்கிட்டு வேலை, உத்தியோகம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஏமாற்றம், நஷ்டம், பண விரயம், பொருள் விரயம், பல இது வந்து இடமாற்றம், பதவி இழப்பு, பதவி இறக்கம், சஸ்பெண்டு போன்ற பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். இதற்கெல்லாம் பிராச்சித்தமாக இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி பல நல்லதோ ஒரு சிறப்பை உங்களுக்கு மாற்றத்தையும் தரு என்பதில் 100க்கு 100 உண்மை. இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி, இந்த 2020 ராகு கேது பயிற்சி பல மாற்றங்களை உங்களை ஒரு முழு மனிதனாக, ஏற்கனவே சனியோ சனி படாத படுப்படுத்தி உங்களை ஒரு சிறந்த அணுவஸ்தாரம் உங்களை மாற்றிருக்கும். பல வசதிகளை சனி ஏழரையிலேருந்து விடுபட்டு வந்திருக்கீங்க விருச்சகராசி, பல அணுகுகளை உங்களுக்கு தந்திருக்கிறார். இப்போ ராகு கேதும் கொஞ்சம் இடைஞ்சலை பண்ணிவிட்டு இனிமேல் இந்த ராகும்
சனி உங்களுக்கு நல்லதோ ஒரு பலனை உங்களுக்கு விருச்சகராசிக்கு நேருவார்கள் என்பதே 100%க்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஜோதிடத்தில் அந்த விதி படி பார்த்தனா விருச்சகராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ராகு கேதுவுக்கு சொந்த வீடுகள் இல்லை என்றாலும் அவர்கள் யார் வீட்டில் இருக்கிறாங்களோ, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்களோ, யாரால் பார்க்கப்படுகிறாரோ அவர்கள் பலனை தான் அவர் செய்வாங்கங்கிறது ஜோதிடத்தோட பொது விதி. இப்போ பார்த்தோம்னா கேது ஜென்மராசியில் இருப்பதால், உங்கள் ராசிக்கு இருப்பதால் குரு ஆட்சியான பிறகு உங்களது செல்வாக்கும் உயரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தடைப்பட்டு வந்த திருமணங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு முதல் மனைவி வந்து இருந்து டைவர்ஸ் ஆகி இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கிறது. ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கும், ஆன்மீக சம்பந்தமான தொடர்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஜோதிடத்துறை, மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, வைத்தியத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, ரெண்டு ஒன்று தான், மருத்துவத்துறையாக இருந்தாலும் வைத்தியத்துறையாக இருந்தாலும், மருத்துவத்துறைன்னா மெடிசனை சம்மந்தமாக படிக்கிறவங்க, வைத்தியத்துறைனா நாட்டு வைத்தியம் இந்த சித்த வைத்தியம் இருக்காங்க பார்த்தி, அது சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு, தியானம் யோகா போன்ற கலையில் ஈடுபடுபவர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படாமல் இந்த 2020 நடைபெறக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய நல்ல பலனை தரும் என்பது 100%க்கு 100% உண்மையாக இந்த ஜோதிடத்தில் இருக்கிறது. அது மட்டுமில்ல, குரு சுக்கரன் சனி சம்பந்தம் கிடைத்தால் சில மாந்திரிக சம்பந்தமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா தசாபுத்தியில் ராகு கேது தசாபுத்தியில் உங்களுக்கு சிறப்பாக நடந்து, அதில் வந்து குரு சுக்கரன் சனி சம்பந்தம் கிடைத்தால் சிலருக்கு வந்து மாந்திரிக சம்பந்தமாகவும் ஹிப்னாட்டிசியம் இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபட்டுறவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மிகப்பெரிய பேரும் புகழும் அடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த முறை நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி அற்புதமாக விருச்சகராசி நேயர்களுக்கு ஸ்கெட்சு போட்டு பார்த்து வச்சுருக்கிறார். ஸ்கெட்சு போட்டு உங்களுக்கு எப்படி இவனை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தனி சிறப்பாக, ஏன்னா சனி உங்களை படாத படுத்து இப்போ படுத்திக்கிட்டு இருக்கிறத ராகு கேது கண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. உங்களை வந்து படாத படுத்திக்கிட்டு இருக்கிறப்ப சனி வந்து உங்களை என்னென்ன மாதிரியான துன்பங்களை அணிச்சிருக்க, சனி கிரகம் உங்களை என்னென்ன மாதிரியான துன்பங்களை அணிவித்ததை இந்த ராகு கேது வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால் இவனை வந்து ரொம்ப படாதபடுப்படுத்தக்கூடாது. இப்போ தான் செத்து புழைச்ச மாரி வந்திருக்கிறான் இவன், விருச்சகராசி நேயர்கள் இப்போ தான் வந்திருக்காங்க. இவனை நாம்பளும் வந்து ரொம்ப கெடுக்கக்கூடாதுங்கிற விதத்தில் இந்த ராகு கேது உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. ரிஷபத்தில் ராகு விருச்சகத்தில் ராசி விருச்சகராசிக்கு 5ஆம் இடத்தையும் நல்லா கேட்டுங்க, ரிஷபத்தில் ராகு விருச்சகராசிக்கு 5ஆம் இடத்தையும் ஜென்ம ராசியையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். விருச்சகத்தில் கேது 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். நல்லா கேட்டுங்க, விருச்சகத்தில் கேது இருக்கார் இல்லையா, அங்கே வந்து 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதே ரிஷபத்தில் இருந்துக்கிட்டு விருச்சகராசிக்கு 5ஆம் இடத்தையும் ஜென்ம ராசியையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். எல்லாம் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான இடம் அது. ராகு கேது பார்க்கக்கூடிய நல்ல இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா ஜோதிடத்தில் பார்த்தோம்னா 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் 11ஆம் அதுமாரி இடங்களை தான் உங்களை பார்க்குறாரு. எல்லாம் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன கச்சிதமாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் அற்புதமாக நடக்கும். இந்த 2020 இந்த 2020 இந்த 12 ராசியிலே விருச்சக ராசி நேயர்கள் அதிக பலனை அதை அனுபவிக்க போகிறாங்கிறத 100%க்கு 100% சொல்லலாம். இதுவரைக்கும் உண்டு இந்த விருச்சக ராசிக்கு உண்டான ஜோதிட பலத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பொது பலனை பார்ப்போம். பொது பலன் இதுவரை வந்து நான் சொன்னதெல்லாம் வந்து ஜோதிடத்தோட பலன், இப்போ வந்து பொது பலனை பார்க்கும் விருச்சகராசிக்கு எப்படி இருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம். பணியாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, ஏதாவது ஒரு துறை சார்ந்து வேலை பார்க்குறவங்க, அரசு துறையாக இருக்கட்டும் இல்லை வந்து தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, மாத சம்பளம் வாங்கலாம் இருக்கலாம், வார சம்பளங்களாக வாங்கலாம் இருக்கலாம், இல்லை வந்து தினசுக்கூலி இவங்களாம் இருக்காங்க பற்றியா, இந்த கடை ஜவுளி கடையில் வேலை பார்க்குறவங்க, பாத்திர கடையில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்குலாம் கொஞ்சம் வேலைப்பழுவு இருக்கும், வேலையும் கொடுப்பார். அதாவது கொஞ்சம் வேலைப்பழுவை அதிகரித்து அவங்களோட நட்சத்திரத்துக்கு தான் சொல்லப்போனால் இந்த அனிசையும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள்லாம் அதிகமாக பாடுபடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது. அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வேலை சம்பந்தமாக அலைச்சல் இருக்கும். அதிக முயற்சி எடுத்தால் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது நீண்ட நாள் கோரிக்கைகளாக எதாவது வச்சுட்டு இருந்திருப்பீங்க, அதனால் தொழில் முதலாளி சம்பந்தமாக ஏதாவது கோரிக்கைகள் வச்சுன்னா அதெல்லாம் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வேலைப்பழுவு இருக்கிறது, சிலருக்கு சில திடீர்னு இடமாற்றம் ஏற்படும், டிரான்ஸ்ஃபர் இந்த காலமாக இடமாற்றம் கேட்டுருந்துருப்பீங்க, அந்த இடத்துக்கு போனால் நம்ம சொந்த ஊருக்கு போனால் அரசு துறையில் இருக்கிறவங்க சரி தனியார் துறையில் இருக்கும் சில இடமாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதேமாதிரி உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் சார். உங்களுக்கு என்றைக்குமே ஒரு உழைக்கிற மனசனுக்கு அவனுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் அந்த உலகத்தில். அதுமாரி இந்த கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு பணியாளர்கள் வேலையில் கொஞ்சம் அக்கறையான நடந்துக்குங்க, ரொம்ப கவனக்கரையாக ஏனோ தானோன்னு இருக்காதிங்க. கொஞ்சம் உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்பட, சக ஊழியர்களை உங்கள் கூட வேலை பார்க்குறாங்க பற்றி அவங்களே உங்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் நடைபெறும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துங்க. குற்ற செயலில் எதுவும் ஈடுபடாதீர்கள். லஞ்சம் வாங்குறது ஏதாவது பண்ணுறாதீங்க, களவாடுறது இது போன்ற செயலெல்லாம் ஈடுபடாதீங்க விருச்சகராசி நேயர்கள். அடுத்தது வியாபாரிகளுக்கு,
வியாபாரிகள் இருப்பதை வச்சுக்கிட்டு சிறப்பாக நடத்துவது ரொம்ப சிறப்பு. அதிகமாக ஆசைப்பட்டு எதாவது ஸ்டாக் வச்சு நம்ம பொருளை சேமித்து வச்சு வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் நீங்கள் எதாவது எதிர்பார்த்தீங்கன்னா உங்களை ராகுவும் கேதுவும் ஸ்கெட்சு போட்டு தூக்கிடுவாங்க. அதனால் ரொம்ப மிகப்பெரிய பேராசைப்படாதீங்க, பேராசைப்பட தூண்டக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு வரும். அதெல்லாம் பேராசைப்பட்டு எதாவது ஸ்டாக் வச்சு வியாபாரம் பண்ணுறங்கிற இதெல்லாம் விட்டுடுங்க. செலவுகளில் கொஞ்சம் சிக்கனமாக இருங்க, செலவு பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கனம் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாடிக்கையாளர்கள், நான் சொல்கிறது முதலாளிகளுக்கு சொல்லிட்டு, இது வந்து தொழிலாளிக்கு சொல்லிகிட்டு இருந்தால், இப்போ நான் வந்து வியாபாரிகளுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். துணிக்கடை வியாபாரியாக இருக்கலாம், இல்லை பாத்திர கடை வியாபாரியாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு வியாபாரி, வெங்காய மண்டி அதிபர், இங்கே காய்கறி மண்டி அதிபராக இருக்கலாம், இவங்க மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குங்கிறத பார்த்து அவங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணுங்கன்னா நீண்ட கால மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. 2021 மார்ச் 28 பிறகு ராகு பலத்தால், ராகுவோட பலத்தால் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது வியாபார சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கு. அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அரசியல்வாதிகளுக்கு சமூக சேவர்கள், சமூக துண்டாடுறாங்களா, ஏதாவது பதவி உயர்வை எதிர்பார்த்து அவங்க பண்ணினாங்கன்னா இந்த வருஷம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அரசியல்வாதிகள், அரசியல்வாதிகளுக்கும் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், மந்திரி சீட்டு கிடைக்கும். நான் சொல்கிறது விருச்சகராசி நேயர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், மந்திரி சீட்டு கிடைக்கும். அதுமாதிரி சமூக சேவர்னா ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நம்ம ஒரு மேனேஜர் ஆகிடலாம், ஒரு ட்ரஸ்ட்டு அனாதாசிரமமோ ஏதோ பொது தொண்டு இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது பதவி கிடைக்குன்னு ஆசைப்பட்டுருப்பீங்க. அதெல்லாம் இந்த முறை உங்களுக்கு கிடைக்காது. கிட்டத்தட்ட 2021 மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பதவி உயர்வுகள்லாம் எதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. மாணவர்கள், படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், இவங்களாம் கொஞ்சம் சிரத்தை எடுத்து படித்தாங்கன்னா ஆசிரியரோட சொல் பேச்சு கேட்டாங்கன்னா அவங்க நினைக்கக்கூடிய மதிப்பெண் எடுக்கலாம். போட்டிகளில் அதிகமாக கலந்துக்கிட்டு அந்த போட்டி மூலமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை, மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு, அந்த வெற்றி உங்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு. விவசாயிகளுக்கு சீரான வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உழைப்பே உங்கள் முதலீடாக போட்டிங்கன்னா, உழைப்பே நம்ம முதலீடாக போட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நெல் முதலீடு பண்ணலாம், பயிர் முதலீடு பண்ணலாம், எந்த முதலீடு பண்ணாலும் அதுக்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த பலன் உங்களுக்கு இருமடங்காகக்கூடிய வாய்ப்புகளை இந்த ராகு கேது பயிற்சி பலன் மூலமாக உங்களுக்கு ராகு கேது ஏற்படுத்துவார்கள். அதே சமயத்தில் முக்கிய வேலை உங்களுக்கு, இந்த விவசாய சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய வேலை உங்களோட நேரடி பார்வையிலேயே நடைபெறட்டும். ஏன்னா சில பேர் இவங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்ச்சியெல்லாம் விவசாய சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த இதாக இருந்தாலும் முக்கிய நேரடி உங்களோட கண்காணிப்பிலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அடுத்தது பெண்கள், பெண்கள்கிட்ட வந்து கொஞ்சம் குடும்பத்தாரிடம், குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து போகிறது, அதாவது சொந்த உறவு முறையில் இருக்கிற மாமியாராக இருக்கட்டும், நாத்தனாராக இருக்கட்டும், இவங்கள்ட்ட போய் அகராதியாக பேசுகிறது, விதாண்டாவாதம் பேசுகிறது, அண்ணன் பொண்டாட்டியாக இருக்கட்டும், தம்பி பொண்டாட்டியாக இருக்கட்டும், ஏதாவது விருச்சகராசி உள்ள பெண்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இவங்களுக்கு வந்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா, பெண்களுக்கு வந்து விட்டு கொடுத்து போகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல பலன் இருக்குது. அதுவே வந்து நீங்கள் ஏனாதானன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக வரக்கூடிய இருக்குது. நாவு அடக்குனீங்கன்னா ரொம்ப முக்கியம், நாவு அடக்குறது பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். என்ன சார், பெண்கள் தான் வந்து வாய் பேசுகிறாங்களா அப்படின்னு சில பேர் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா இது வந்து ராகு கேது ஆண்களுக்கு ஒரு மாதிரியாகவும் பெண்களுக்கு ஒரு மாதிரியாகவும் வேலை செய்வார். இந்த வாய் பேசுகிறதுல வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவத்தை இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறார். அதே சமயத்தில் கணவரோட அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவர்கிட்ட வந்து அன்பு மேலோங்கும். உங்கள் வந்து பெண்களுக்கு வந்து தலையண மந்திரத்துக்கு மயங்கி கிடப்பாங்க. தலையண மந்திரம் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறதுல புரியுதா? அப்போ நைட்டு 10 மணிக்கு போய் என்னங்க கொஞ்சி விளையா கொஞ்சி குழவக்கூடிய சூழ்நிலை தான் தலையண மந்திரம்னு சொல்கிறது. அதனால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நடக்கும். புதுமண தம்பதியருக்கு நீண்ட காலமாக தடைபட்டு இருந்த அந்த கருத்தரிப்பு, அதை கல்யாணம் ஆகி 3 மாதம் 6 மாதம் ஆகி கருத்தரிக்காமே இருந்திருப்பாங்க, அவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வேலைக்கு செல்லும் பெண்கள் மேலே அதிகாரி மூலமாக நல்ல பயணம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்லா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா விருச்சகராசி நேயர்களுக்கு, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கு சுமாரான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சமாளிக்கலாம், அதுக்கெலாம் பரிகாரம் இருக்குது. என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது உகந்தது. மாதத்தில் 2 செவ்வாய்க்கிழமையாவது போய் முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்கள். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. சுவாதி என்று பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் தரிசனம் பண்ணுவது மிக மிகவும் சிறப்பு விருச்சகராசி நேயர்களுக்கு. இந்த 2020 ராகு கேது பயிற்சி பலன்கள் விருச்சகராசி நேயர்களுக்கு அனைத்து விதமான நன்மையும் அளிக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.